நிச்சயம் மேடம். என்ன மேடம், நீங்களும் ஒரு ஊடகவியலாளராக இருந்து தான் அரசியல் விமர்சகராக வந்திருக்கிறீங்க. உண்மையாலுமே இப்போ இந்த ஊடகங்களெல்லாம் மிரட்டுறாங்களா? ஏன் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. இல்லை, இது பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு இப்போ ரொம்ப ரீசெண்டாக போன மாதம் நடந்த ஒரு சம்பவத்தை மறந்துட்டோம். சொல்லுங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அந்த பட்டியில் அடைச்சி வைக்கிறாங்க. அது ஒரு பத்திரிக்கை. இப்போ இன்னைக்கு அந்த ஊடகம் தான் இன்றைக்கி டாப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாப்பில் இருக்கிற 10 ஊடகங்களில் அது வருது. அந்த ஊடகமும் அவருடைய அந்த ஊடகவியலாளரும் கேமராமேனும் போகிறாங்க. அவங்கள நீங்கள் அடித்து உதச்சி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிங்களா இல்லையா? அடித்து உதச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது யார்? அட்மிட் பண்ணதை அவங்களே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அடித்து உதச்சி அதை நம்ம லைவாக பார்த்தோம். நீ உள்ளே வரக்கூடாது, இதை காட்சிப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த பட்டியல் அடித்து வைத்தது யார் இருக்கா? அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தையே உதாரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதிலிருந்து பேசும்போது ஜனநாயகத்தை யாரெல்லாம் நம்பலையோ அவர்கள் எல்லோருமே வந்து இந்த மாதிரியான அடக்குமுறைகளை செய்பவர்கள். சரிங்களா? இப்போ வந்து இதை சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, அப்போது அதிமுக காலத்தில் இது நடக்கவில்லையா அப்படிங்கும்போது, அதிமுக காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு கார்ட்டூன் தப்பாக போடுறீங்களா என்ன, இல்லை என்னை பற்றிய செய்திகளை, என்னை பற்றிங்கிறத விட என் மேல் இருக்கின்ற தனிப்பட்ட தாக்குதலை தவிர கட்சியை பற்றி அல்லது ஆட்சியை பற்றி நீங்கள் தவறாக விமர்சிக்கிறீர்கள் என்றால் உங்கள் மீது நீதிமன்றத்தில் நான் நேரடியாக வழக்கு போடுகிறேன். வாங்க, நீங்கள் எடிட்டோரியலில் யார் யார் அந்த கட்டுரையை எழுதுனீங்களோ அந்த கட்டுரையையும் அந்த கட்டுரையோட ஆசிரியர் இல்லாத அந்த எடிட்டோரியலில் யார் இன்சார்ஜோ அவங்களும் வாங்க. இது வந்து என்னென்னா, நீங்கள் எனக்கு நீங்கள் கருத்து சுதந்திரம் இருப்பது என்பது என்னுடைய அரசியல் உரிமை. அந்த கருத்து சுதந்திரத்தின்பால் தான் நான் அப்படி ஒரு கட்டுரையை எழுதுகிறேன். அப்போ அதை எதிர்க்கிறதும் நான் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எதிர்க்கிறேன். அதற்காக தான் நான் உங்களை என்ன பண்ணுறேன், நீதிமன்றம் வா என்கிறேன். அது ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்முறை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பட்டியலில் அடைச்சி வைக்கிறீங்க, அது இந்திய 75 வருஷம் இந்தியாவில் நடக்காத, சுதந்திர இந்தியாவில் நடக்காத மிகப்பெரிய கேவலம் அது. மக்களை நீங்கள் வந்து எதிர்க்கட்சிக்காரர்கள் வரும்போது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு மண்டபத்துலேயோ வீட்டிலையோ அங்கேயோ இங்கேயோ அடக்க வைக்கிறது இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல சார். இப்போ கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்குது இல்லையா? அங்கே இந்த மாதிரி எங்கேயாவது இப்படி நடக்குதா? எங்கேயாவது அந்த மாதிரியான செய்திகள் வருதா? வரல. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முற்போக்கு மாநிலம்ன்றீங்க, பெரியார் மண் என்கிறீர்கள், அவர் மண் இவர் மண் என்று சொல்கிறீர்கள். அப்போ நீங்கள் இப்படி ஒரு யாருமே யோசிக்காத ஒரு யுக்தி, இதை நீங்களே வந்து சாணக்கியத்தனம்னு நீங்களே புலகாங்கீதம் அடைஞ்சிக்கிறீங்க. ஒரு கேவலமான யுக்தியை செய்துவிட்டு பார்த்தீர்களா எங்களை ராஜதந்திரம்னு அதை வந்து நீங்களே பிரகடனப்படுத்திக்கிறீங்க. நீங்களே அதை புலகாங்கீதம் அடைஞ்சு திரும்ப திரும்ப பேசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்படி புலகாங்கீதம் அடைகிற அளவுக்கு அதில் என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க போகிறாங்க. போய் அந்த பத்திரிக்கையாளர் அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எடுக்கும்போது காசு கொடுத்தாங்களா அப்படிங்கும்போது ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, இல்லப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொரு அம்மா, இல்லை இல்லை சொல்லு நீ, அதை காசு கொடுத்தாங்க தான், எவ்வளோ கொடுத்தாங்க, போனாங்க வந்தாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அந்த டீட்டெயில் சொல்லிகிட்டு இருக்கும் போதே அந்த லோக்கலில் இருக்கிற பார்ட்டி பர்சன்ஸ் வராங்க, அவர்களை மிரட்டுகிறார்கள், கேமரா உடைக்கிறார்கள், கேமராமேன் அடிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்க போய் அட்மிட் ஆகிறாங்க. அப்போ நான் வந்து என்னை நீங்கள் விமர்சியுங்கள் அப்படின்னு அனுமதிக்கிறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தில் நீங்கள் அதை எதிர்க்கிறது, உங்களுக்கு அது ஆபத்து விளைவிக்கும், உங்களோட தண்டவாளத்தையெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுது அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே அவர்களை நீங்கள் அடிக்கிறீர்கள். அது மனித உரிமைக்கு, நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்டோட உரிமைகளுக்குன்றல, ஒட்டுமொத்த மனித உரிமைக்கும் எதிரான செயல். அப்போ இந்த மனித உரிமைக்கு எதிரான செயல்களை யார் செய்வார்கள்? ஜனநாயகத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இன்னமும் தங்களை மன்னராட்சியின் நீட்சியாக யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் செய்வது தான் இது. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஜி ஸ்கொயர் 6வது நாள் 7வது நாள் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அப்போ 6 நாள் நடந்தது நீங்கள் இப்போது பேசி கொண்டிருக்கும் போது நானும் திரும்ப எல்லா பேப்பரையும் ஓதுறவை, எந்த எல்லா பேப்பரையுமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ எல்லா பேப்பரையுமே ஆன்லைனில் எழுதினேன். கர்நாடக தேர்தல் தலைப்பு செய்தியாகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் அதிமுகவும் இனிமேல் இணைந்து செயல்படுவார்கள்ங்கிறதெல்லாம் தலைப்பு செய்தியாகிறது. எங்காவது ஒரு ஓரத்தில் வருமானு ஒரு 5-6 பேப்பர், ஆங்கில பேப்பர் உள்பட, தமிழ் பேப்பர் உள்பட, ஹிந்தி பேப்பர் கூட வருது, ஹிந்தி எனக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையுமே புரட்டி பார்த்துட்டேன், பார்த்தானா செய்திகள் இல்லை. மேடம், நான் உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர்லேயும் எந்த பேஜில் கட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க, எந்த பேஜில் விளக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்கிற டீட்டெயிலே நான் வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நான் வந்து இல்லை, நம்ம ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக திரும்ப ஒரு நாள் டெய்லி நியூஸ் பேப்பர் நம்ம வாசிக்கிறதா இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கணுங்கிறக்காக தான் திரும்பி எல்லாத்தையும் பார்த்தேன். செய்திகள் இல்லை. அந்த விளக்கம் வந்து நீங்கள் எந்த இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் விளக்கத்தை கொடுத்துட்றீங்க, அப்போ மெயின் செய்தி எதுன்னு தெரியாமல் எனக்கு எப்படி அந்த விளக்கம் புரியும்? நீங்கள் வந்து நான் அந்த பத்திரிகை ஆசிரியர்கள்ட்ட இதை கேட்க வேண்டிய கேள்வி, ஐயா நீங்கள் விளக்கம்
விளக்கம்னு அதை கொடுத்துட்றீங்க. சரிங்க ஐயா, அது எதுக்கு? கேள்வி இருந்தால் தானே பதில் இருக்கும். என்ன கேள்வினே தெரியாமல் எப்படி அந்த பதிலை நான் படித்துக்கொள்வது? அப்போ அந்த முன்னாடி நடந்த விஷயம் நீங்கள் வந்து அது எந்த கட்சி சார்புன்னு போட வேண்டாம். ஏன்னா ஜூனியர் விகடன் பகுதி பத்திரிகை 4 மாதங்களுக்கு முன்னாடி ஜி ஸ்கொயர் யாரோடு தொடர்புடையது எல்லா விஷயத்தையும் அது வந்து தெளிவாக போட்டுச்சு. அப்போ தெளிவாக போட்ட போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த பத்திரிகை ஆசிரியரும் அந்த கட்டுரை ஆசிரியரையும் அந்த அது இந்த விஷயங்களெல்லாம் கொடுத்தவர் சவுக்கு சங்கர் என்றும் அவர்கள் மீல யூஸ் பண்ணதுக்கு நீங்க வழக்கு தொடுத்து அவரை சிறைக்கு அனுப்புறீர்கள். அப்போ இங்க என்ன அப்படின்னா, இது வந்து சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல. சரி, சவுக்கு சங்கர் எப்போதுமே அவர் திமுக பத்தி எடுத்து பேசிட்டு இருக்காரு, அதனால நீங்க விட்டுருங்க. சாவித்ரி கண்ணான்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர் இல்லையா, அவர் ஐயா அவர் அறம் ஆன்லைன்ல என்ன எழுதுறாரு? இன்னைக்கு அறம் ஆன்லைன்னு இன்னைக்கு இருக்கிற பிரைம் மீடியா மாதிரி அது ஒன்றும் 100,000 சப்ஸ்கிரைபர் இல்லை அதுக்கு. அது 100,000 பேர் வாசிக்கிறதும் இல்லை. அதே வாசிப்பவர்கள் 1,000 பேரோ 2,000 பேரோ 3,000 பேரோ. நீங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பரவாயில்ல, இப்ப எல்லாத்துக்கும் தெரியுது. சும்மா இருந்திருக்கலாம் நீங்க. இப்ப நீங்க அதுல என்ன அவர் எழுதியிருந்தார், என்ன கட்டுரைக்கு அவர் எழுதியிருந்தார்? பிடிஆர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லை. பிடிஆர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை குழு இருக்கு, அவங்களுக்கு ஒரு தனி அலுவலகம் கூட கொடுக்கல, அந்த ஆபீசர் உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட கொடுக்கல. இதுதான் அந்த கட்டுரையோட கண்டென்ட். கட்டுரை வந்தோடனே நீங்க என்ன பண்றீங்க? கட்டுரை இன்னைக்கு வெளியாகுது, அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு போலீஸ் போகுது. போய் அவர் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஜேர்னலிஸ்ட் தான், அவரோட வீட்டுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா, ஒரு கைதி ஒரு கொலைகாரரை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அந்த மாதிரி அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து, எக்ஸாக்டாக சார் இழுத்து நீங்கள் அந்த தெருவெல்லாம் இழுத்து கொண்டு போயிருக்கீர்கள். போயிட்டு அவரை ஒரு வண்டியில் போட்டு அவரை ஊரெல்லாம் அலைய விட்டுருக்கீங்க, அந்த வண்டியில் போட்டு, போலீஸ் வண்டியில் போட்டு. ஆனால் அங்கிருந்த அந்த போலீஸ்காரர், அவரை அழைத்து கொண்டு சென்ற போலீஸ்காரர் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கிறவர் போலருக்கு அவர் குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காரு. சரிங்களா, அப்போ அரசு எப்படி அவரை நடத்தி இருக்கிறது? ஒரு பத்திரிகைக்காரரை அவர் ஒன்றும் அது தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு அடிப்படை அறங்களை பின்பற்றுகின்ற ஒரு பத்திரிகையாளர். அதில் கடினமான வார்த்தைகள் எதுவுமே இல்லை, கண்டென்ட் இதுதான். பிடிஆருக்கும் இவருக்கும் முதல்வருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லப்பா அப்படிங்கறது மட்டும்தான் கண்டென்ட். இந்த ஒத்த கண்டென்ட் அது உண்மைதானே, உண்மைக்கு புறம்பா இது எழுதலையில. அப்போ ஒரு சீனியர் பத்திரிகையாளர், பத்திரிகை துறையில் 30 வருடங்களாக இருக்கின்றவர், அத்தனையும் ஆதாரத்தோடு இது இது நடந்திருக்கு, இந்த தேதியில் நடந்திருக்கிறது, இந்த தேதியில் அந்த குழு வந்தது, இந்த ஆபீசர் நியமிக்கப்பட்டார், அவருக்கு சேர் கூட கொடுக்கல, அவருக்கு சம்பளம் கூட கொடுக்கலங்கிறத அவங்க வந்து ஆதாரப்பூர்வமாக எழுதுகிறார். அப்போ நீங்க வந்து உண்மையை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? இப்போ வந்து நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அவர் மீது 3-4 பிரிவுகளில் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க, அதுக்காக அவர் இன்னை வரைக்கும் எழுதாமல் இருக்காரா? முந்தா நாள் கூட அவர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணினாங்க. அப்போ இந்த 11 மணி நேர வேலையை ஒட்டி ஒரு கான்ஃபரன்ஸு நீதிபதிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா, இந்த ஒரு ஜனநாயகம், ஒரு 4th எஸ்டேட்டுன்னு ஏன் சொல்கிறோம், மற்ற 3 எஸ்டேட்டும் ஆட்சி அதிகாரம் நீதிமன்றம் இது 3 ஒழுங்காக செயல்படணும்னா இந்த 4th எஸ்டேட் 4ஆம் தூண் ஒழுங்காக செயல்படணும். நீங்கள் 4ஆம் தூண் ஒழுங்காக செயல்படுறதுக்கு ஒன்று நீங்கள் கேஸை போட்டு விட்றீங்க, இல்லை பத்திரிகைக்காரன் வீட்லேயே போய் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க கொலகாரம் மாதிரி, வேறு என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி அச்சுறுத்துறீங்க, என்ன பண்ணுறீங்க? அடிச்சு உதச்சு அச்சுறுத்து. அரசுக்கு வந்து கெட்ட பேர் தானே, கேள்வி கேட்குறவங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் யார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பொதுமக்களே நினைப்பாங்கல்ல சார். நீங்கள் வந்து என்னென்னா, இந்த 2 வருஷத்தில் வந்து நீங்கள் வேறு சொல்லிட்டீங்க 3வது வருஷத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி உட்காந்துட்டாங்க அப்படின்னு, இந்த 2 ஆண்டுகளில் அவர்கள் செய்த சாதனைகள் எவ்வளவோ அதே மாதிரி அந்த சாதனைகளை மீறி மிஞ்சி நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேதனைகள் மட்டும்தான். அது அந்த வேதனைகள் நீங்கள் இந்த பக்கம் வந்து பத்திரிகையாளனுக்காக அவன் வீட்டை பூந்து அடிப்பீங்க, இந்த பக்கம் கேமராமேன் அடித்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி விடுவீங்க, இந்த பக்கம் பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்குன்னு சில நல்ல திட்டங்களை 1-2 அறிவிச்சிட்டு போகிறீங்க. இப்போ ஆனால் இங்கே இந்த நீங்கள் செய்த நலத்திட்டங்கள் எனக்கு ஞாபகத்தில் வரப்போகுதா? நெவர். என்னை அடித்து படுக்க வச்சே இல்லை. ஒரு சக பத்திரிகையாளனாக, ஒரு இளைஞன, ஒரு 25 வயசு பையனை, ஒரு கேமராமேனை நீங்கள் அடித்து படுக்க வைக்கிறீங்கல்ல, அதுதான் காலத்துக்கு இல்லையா? நீங்கள் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க? அந்த சாவித்ரி கண்ணனை இழுத்துட்டு போகிறீங்க, மிரட்டுறீர்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சமூகத்தில் மிக நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கணும், ஜனநாயகத்தோட 4வது தூணை நீங்கள் என்ன அடித்தாலும் அசைச்சாலும் அது அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். 10,000 பத்திரிகையாளர்கள் வந்தால் கேள்வி கேட்டுட்டு, 10,000 பத்திரிகையாளர் வந்தால் அதில் 1,000 பத்திரிகையாளராவது நேர்மையாக வேலை செய்யணும் நினைக்கிறவங்களாக இருப்பாங்க சார். அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும், ஜனநாயகத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை இல்லாத வரைக்கும், எனது கருத்து சுதந்திரம் என்பது ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் ஒவ்வொரு தனி மனிதருடைய அடிப்படை உரிமை என்கின்ற ஜனநாயகத்தோட அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் மிரட்டலாம், ஆனால் அந்த மிரட்டலுக்கு எல்லோருமே வைந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கணும். நாசியல் மேடம், இந்த நிலை மாறுமா? ஊடகங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய சூழலில் அவங்களுடைய
பேச்சு அவங்களுடைய ஜனநாயகம் நிலை நிறுத்தப்படுமா? சுருக்கமா சொல்லி முடிச்சு. ஜனநாயகம் நிலை நிறுத்தப்படுமா? ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்தில் நிலைநிறுத்தப்படணும் சார். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, ஒரு மணி நேரம் பேசுறாரு, அந்த பேச்சை நீங்க 5 நிமிஷம் கூட ஒலிபரப்ப மாட்டேங்கிறீங்க. அதிமுககாரர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் கேட்கின்ற எந்த கேள்விகளையும் கேட்க மாட்டேங்கிறீர்கள். கூட்டணி கட்சிக்காரர்கள் கொஞ்சம் காரசாரமா கேட்டா கூட அந்த கேள்வியை கூட நீங்க தவிர்த்துடுறீர்கள். அப்போ நீங்க சட்டமன்றங்கிறது என்ன? சட்டத்தை ஏற்றுகிற இடம். அந்த இடத்துல நீங்க ஓப்பனா எதுவும் சொல்லாதனாலதான் அந்த 12 மணி நேரம் சட்டத்தை நீங்களா வெளியிட்டீங்க. அப்புறம் நீங்களா இன்னைக்கு நாங்க வாபஸ் வாங்கிட்டு அதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம்னு வேற. அந்த பெருமையா நினைக்கிறத நாங்க ஒரு ஜனநாயகம்னு எதாவது ஜனநாயகத்துக்கு இப்படி எல்லாம் டெஃபினேஷன் இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்ல. அப்படி புதுமையான டெஃபினேஷன்ல நீங்க சொல்லிட்டு போறீங்க. அப்ப என்னன்னா, நீங்க உங்கள்கிட்ட ஜனநாயக பண்பு இல்லைன்றதும் நீங்க ஊடகத்தை அடக்குதல் ஒடுக்குதல் அப்படிங்கிறது நீங்க சட்டமன்றத்துல நீங்க தானே சொன்னீங்க. நாங்க 20 அது என்ன நடக்குதோ அது அப்படியே காட்டுவோம், எந்த எடிஷனும் இல்லாம நாங்க காட்டுவோம் சொன்னீங்களே. அப்ப அது அப்படியே முழுசா நீங்க ஒளிபரப்புனாலே ஜனநாயகம் தான். அப்படி இல்லாமல் நீங்க அங்க உட்காந்து எதிர்கட்சிக்காக கேள்வி எல்லாம் நீங்க எடிட் பண்ணி அது இருட்டடிப்பு செய்து கொண்டு இருந்தால் அது என்ன கேட்டதுனா, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்றதையும், நீங்கள் மக்கள் நினைப்பது போல ஒரு ஊழலான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த 30,000 கோடிக்கெல்லாம் நீங்க விளக்கம் தரல அப்படிங்கிறது சட்டமன்றத்துல இது எப்படியா இருந்தாலும் யாராவது கேள்வி எழுப்புவார்கள். அப்பொழுது அதுக்கு நேர்மையான பதிலை நீங்கள் தராவிட்டால் மிக நிச்சயமாக அது நீங்க ஜனநாயகத்தோட குரல் வலையை மிதிப்பதற்கு சமம் என்பதை அரசு பயத்துல தான் இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுங்கிறீங்க. இந்த பயம் என்னெல்லாம் உங்களை செய்ய தூண்டுது அப்படிங்கறதையும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்க